ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய தாம்பத்தியத்தில் உணர்வுகளை அதிகரிக்கவும் மேலும் ஆண்மைத்தன்மையை தக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவம் தான். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆண்மை சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம். இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டீங்கனாவே போதும், வேறு லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா, தேங்காய் எடுத்துருக்குறோம். இந்த தேங்காயை உடைச்சி, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்காங்க. கட் பண்ணி பாருங்கள், எடுத்துருக்குறோம். இதை மிக்சி கப்பில் சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு அரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்துருக்குறோம், நல்லா வெடிச்ச பூவாக. இதையும் சேர்த்திக்காங்க. கொஞ்சமாக மிக்சி கப்பிலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை அரைச்சி எடுத்துக்காங்க. எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துருக்குறோம். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திக்காங்க. பிறகு ஜீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம், சேர்த்திக்கலாம். அதுக்கு பிறகு மிளகு பார்த்திங்கன்னா ஒரு 10-15 மிளகு சேர்த்திக்காங்க. மிளகு சேர்த்து சும்மா கொஞ்சமாக வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு பிறகு வரமிளகாய் 2 வரமிளகாய் எடுத்துருக்குறோம். இதை உடச்சி அப்படியே சேர்த்திக்காங்க. சேர்த்து மிதமான தீலியை வறுத்து விடுங்க. இந்த ஜீரகம், மிளகு, வரமிளகாய், இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரிக்கும் மேலும் ஆண்குறியின் விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது. ஆண்களுக்கு உணர்வுகளை அதிகரிக்க இந்த 3 பொருட்களும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், லேசாக வறுபட்டுருச்சு. அதுக்கு பிறகு கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துருக்குறோம். இதை அப்படியே சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க, அதாவது எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த சட்னியை அப்படியே ஊற்றி சும்மா கொஞ்சமாக கொதிக்க வைங்க போதும். கொதிக்க வச்சு நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றது தான். இந்த மாதிரி தினந்தோறும் நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டு வாங்க, அல்லது வாரத்தில் 1 முறை சாப்பிட்டீங்கன்னா கூட போதும். ஏன்னா இந்த தேங்காய் மற்றும் இந்த முருங்கைப்பூவில் ஏராளமான மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளது. நார் சத்து அதிகமாக உள்ளது. எலும்புகளை பலப்படுத்தும். மலச்சிக்கல் பிரச்சனையை முழுமையாக சரி செய்யும். ஆண்மை பலத்தை அதிகரிக்கும். நீர்த்த விந்து கட்டியாகும். இந்த மாதிரி பல மருத்துவ குணங்களை உள்ளடக்கியுள்ளது இது. அதனால் கட்டாயம் நீங்கள் சாப்பிடுங்க.